Hello everyone, I'm Zee Tamil here from Chennai Event Emcees and Chennai Event Entertainers. I'm Pondicherry, RKN kilometers. Very happy to come back to Pondy again. Yes, last year la Pondy la nariya event panno. Last year nu solla mata. Yes, I started my launch in Pondicherry just 1.5 years back, I guess. ஆரம்பித்தோம். நான் வந்து ஃபஸ்ட் கப்பல் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் டீமோட வந்து நானும் நந்தினி வந்தோம். அதுக்கப்புறம் டீமோட வந்தோம். அதுக்கப்புறம் நந்தினி பல தடவை அவங்க வந்து தனியாக வந்து பண்ணிட்டு போனாங்க, டீமோட வந்தாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் சாரி த லைன் காட் டிஸ்கனெக்டட் அண்ட் வைஃபைல கனெக்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் ஹவ் த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஹேஸ் பின் பில்ட் பிட்வீன் சென்னை விண்டம்ஸ் அண்ட் பாண்டிச்சேரி. அடிக்கடி வரும், வெரி ஹாப்பி இது மாதிரி இங்கே வரத்துக்கு. அதில் வந்து பாண்டிச்சேரியில் லான்ச் கொடுத்த ஃபர்ஸ்ட் இவெண்ட் மேனேஜர் இஸ் நாட் அன் ஆக்சுவலி இவெண்ட் மேனேஜர், மிஸ்டர் முரளின்னு சொல்லிட்டு ஜாய் ரேசிங் ஹாபி அந்த ரேஸ் கார் என்னோட வீடியோஸ் பார்த்துருப்பேன் சென்னை ட்ரேட் சென்டரில் பண்ணிட்டு. அது மூலமாக வந்து அதோட கண்டினியூவேஷன் அது பாண்டியில் பண்ணணும் போது இகேம் இதை லான்ச். அதுக்கப்புறமா நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு போனேன். ஒரு சென்டிமெண்டலாக ஒரு விஷயம் நடந்து பாண்டிக்கு நான் ஈவெண்ட் வந்துட்டு இருக்கும்போது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனால ஈவெண்ட் கேன்சல் ஆகிட்டு அண்ட் ஐ வென்ட் பேக் ஆஃப் தி வே. பாதி தூரம் வந்துட்டு இருந்தேன், கல்பாக்கம் தாண்டும் போதே ஈவெண்ட் மேனேஜர் கால் பண்ணார் இது மாதிரி ஈவெண்ட் கேன்சல் தமிழ் அப்படின்னு சொன்னார். அப்படியே ரிட்டர்ன் போனேன். பட் அதுக்கப்புறமா நிறைய ஈவெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சு. அதே ஈவெண்ட் மேனேஜர் கேம் என் ஈவெண்ட் அட் பாண்ட் செஜூர் அப்படின்ற ஒரு ஹோட்டலில். தென் வி கேம் டு அக்கார்ட். நான் இந்த நேம்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு இங்கே பாண்டிக்கு வர போகிற ஈவெண்ட் எம்சிஸாக இருக்கட்டும், ஈவெண்ட் மேனேஜர்ஸாக இருக்கட்டும், இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரியதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச நேம்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் பாண்ட் செஜூர் அப்படின்ற ஹோட்டலில் பண்ணோம், அப்புறம் அக்கார்டில் பண்ணோம். தென் வி டிட் அன் வண்டர்ஃபுல் ஹோட்டல் ரெட் மேனர் அப்படின்ற ஹோட்டலில் முருகதாஸ் சாரோட காலேஜ் ரீயூனியன். அண்ட் அட் திஸ் மொமெண்ட் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் அந்த இவெண்ட் மேனேஜரோட ஃபேமிலிக்கு, ராஜேஷ் கேஎம்ஆர் ராஜேஷ் சொல்லிட்டு இவாஸ் இவெண்ட் மேனேஜர் ஊப் ராட்டஸ். அவர் ஒய்ஃப் சங்கீதா, அவங்க கூட கார்லே ட்ராவல் பண்ணோம் நானும் நந்தினி எல்லாமே. வந்து ரொம்ப நல்ல ஒரு ட்ரிப்பாக இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஈ எக்ஸ்பைர்டு இன் ஃபியூ மந்த்ஸ். அவர் ரொம்ப யங் ஏஜில் டேத்தா. வி ரியலி ஃபீல் சாரி ஃபார் இம் அண்ட் இஸ் ஃபேமிலி. அவர் கொடுத்த கிரேட் இவன் தான் முருகதாஸ் சாரோட காலேஜ் ரியூனியன். அது வந்து ரவி எம்சி ரவிகிஷோர் ரெஃபரன்ஸ் மூலமாக வந்தது. திடீர்னு கால் வந்து ஒரு 1 hour நானும் நந்தினியும் கிளம்பி போன இவெண்ட். வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட் இவன், ரொம்ப ரொம்ப முக்கியமான இவெண்ட். அதுக்கப்புறமா நிறைய இவெண்ட்ஸ் பாண்டிக்கு வந்துருந்தோம், அக்கார்ட் ஹோட்டலுக்கு திரும்ப திரும்ப வந்தோம் ரிஷி டிஜே ரிஷி மூலமாக. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஆல் தோஸ் இவெண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் தி கிளைண்ட்ஸ் ஹூ கேவ் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம் டு பாண்டி. பாண்டி நிறைய தடவை வந்தாச்சு. இன்னைக்கு நானும் என்னோட டீம்மேட் லம்போ ரெண்டு பேர் தனித்தனி, நான் ஒரு பக்கம் லம்போ வந்தார். வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் தி ஆக்டிவிட்டி. அண்ட் அகெயின் தேங்க்ஸ் டு தி வி டெக்கர்ஸ் இவெண்ட் மேனேஜர் சிவா, ஹூ ஹஸ் பின் காலிங் மீ அகெயின் அண்ட் அகெயின். அண்ட் இந்த இவெண்ட் அவர் தான் கொடுத்துருக்காரு. ஓகே, பாண்டியில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஐ டோன்ட் ஹவ் மச் டு ஷேர் ஆஸ் ஆஃப் நோ. பாண்டியில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னா வில்லியனூர் மாதா கோயில் இருக்குது, அப்புறம் போட் ஹவுஸ் இருக்குது, அண்ட் கண்டிப்பாக பீச் அந்த மணக்குள விநாயகர் அரவிந்த் ஆசிரம், ஆரோவில் அப்படின்ற ஆரோவில் கோல்டன் க்ளோப் வந்து அது ரொம்ப போனோம். நானும் நிறைய தடவை போனேன்னு நினைக்கிற இடம் இன்னும் போகலை. அது ஏர்லி மார்னிங் போனோம், அது ஒரு ட்ராவலே ரொம்ப உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் யாராவது பாண்டிச்சேரி வரீங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் அ நைஸ் பிளேஸ் டு ஹேங் அரவுண்ட். அண்ட் ஈவன் பீப்பிள் டெஃபினெட்லி வில் ஹாவ் அ கிரேட் டைம் யோ கம்மிங் டு த ரிசார்ட்ஸ். இப்போ நான் வந்துருக்க ரிசார்ட் கிட்டத்தட்ட சிட்டிலேருந்து ஒரு 12 kilometers உள்ள ஒரு கிராமம் மாதிரி வந்து அதுக்கப்புறம் திரும்ப பீச் ரிசார்ட்டாக இருக்குது. ப்ராப்ளி நான் இந்த ரிசார்ட்டை லைட்டாக நான் சுற்றி காமிக்கிறேன். இப்போ நாங்கள் இருக்கிற இடம் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் த லான் நியர் டுவர்ட்ஸ் த பீச். அண்ட் அதை தாண்டி அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அப்புறம் இந்த சைடு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ மல்டிபிள் ஸ்விம் பூல்ஸ் இருக்கீங்க. அண்ட் இங்கே லம்போ வந்து எங்களோட கேம் ப்ராப்ஸ்க்காக ரெடியாக இருக்கார். ஆஸ் யூஷுவல் கிளைண்ட் வரது மாதிரி நாங்கள் வந்து எங்களோட ப்ராப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவோம். அண்ட் ஒன்ஸ் ஐ எம் டன் ஐ லாஸ்ட் லம்போ டு ஷேர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பாண்டிச்சேரி ட்ராவல் பண்ணி வந்த விதம், பாண்டிச்சேரியில் வாட் இஸ் இட் இஸ் எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரிசார்ட்டை கொஞ்சம் ட்ரை டு ஷோ இ த ரிசார்ட். வெளியேந்து வரும்போது ரொம்ப நல்லா இருந்தது வியூ. இப்போ நான் உள்ளே வந்துட்டேன், பட் ஸ்டில் ஐ வுட் லைக் டு ஷோ. இப்போ இருக்கிற இடம் ஆர்கேஎன் ரிசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில். அண்ட் பிகாஸ் லாட் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆஸ் வெல் இயர். அண்ட் அங்கே இருக்கவங்க தான் எங்கள் டீம் நினைக்கிற கிளைண்ட். ஆர் கெட்டிங் ரெடி ஃபார் த ஆக்டிவிட்டி. ஸோ ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு ஸ்டார்ட் த ஆக்டிவிட்டி. எங்கள் பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் பீச் இருக்குது. ஸோ வாட் ஐல் டூ, ஐ லேண்ட் ஓவர் தி லைவ் டு லம்போ. லம்போ வந்து லம்போட கார்பரேட் அவுட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணிப்பார், எப்படிலாம் கார்பரேட் அவுட்டிங்கில் என்ன கற்றுக்கிறாரு, எஸ்பெஷலி இந்த பாண்டிச்சேரி ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிறதுல வாட் இஸ் தட் இஸ் பிளான் அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் சொல்லியிருக்க லம்போயிட்ட லம்போனியாக கொஞ்சம் கேம் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. மாதிரி தென்னை மரங்கள்லாம் ஃபோட்டோ ஃப்ரேமில் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இவர் வந்து எங்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம், அவர் வீடேக்கர்ஸோட ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் ஆனந்த். அண்ட் இங்கே சவுண்ட் டீம் இருக்காங்க. லம்போ இட்ஸ் டைம் ஃபார் யூ டு கண்டினியூ த லைவ். லைவில் நீ என்ன பேசணும்னு ஆசைப்படுறியோ பேச ஆசைப்படலாம். டீம் டீம் பற்றி பேசுனாலும் பேசலாம், பாண்டிச்சேரி பற்றி பேசுறதுனாலும் பேசலாம். ஸோ நான் லம்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுறேன். நான் லம்போ எங்கள் டீமுடைய உயிர் ட்ரெயினி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நோ மோர் வி கால் அவர் டீம் மெம்பர்ஸ் அஸ் ட்ரெயினிங், வி கால் தம் அஸ் ஜூனியர் எம்சிஸ். அண்ட் இந்த தருணத்தில் இதே அனௌன்ஸ் பண்ணுறேன், வி ஆர் ஸ்டார்டிங் தி எம்சி ட்ரெயினிங் ப்ரொஃபஷனலி ஸ்டார்டிங் ஃப்ரம் டுமாரோ. நாளைக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடக்குது,
அதில் லம்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னோட ஃபஸ்ட்டு ட்ரைனிங் அப்படின்னா நந்தினி. ஐவ் ட்ரைன்ட் லாட் ஆஃப் எம்சிஸ், அதில் பல பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க, நானும் சொன்னது கிடையாது. கூட நான் வெளியே சொல்லிக்கிறேன், நான் சொல்கிறது தாண்டி அந்த ட்ரைனிங் சொல்கிறாங்க நந்தினி. அதுக்கு அடுத்த லெவலில் வந்து எங்கன் ட்ரைனிங் கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம். அதில் லம்போ ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம், லம்போ அரவிந்த் அண்ட் அருண், தே ஹவ் பீன் டூயிங் லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஃபார் அஸ் அண்ட் இப்போ முரளியும் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு காலத்தில் நிறைய ஃபீமேல் எம்சிஸ் தான் ட்ரைனிங் இருந்தாங்க, இன்றைக்கி பார்த்தா எல்லாருமே எனக்கு மேல் எம்சிஸ் தான் ட்ரைனிங், எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கிட்ட வச்சா ஹாய், இன்றைக்கி வந்து டீம் ஆக்டிவிட்டி, ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு டீம் ஆக்டிவிட்டி. அது மாதிரி வந்து இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி விசிட்டு, சம்திங் நியூ. டீம் ஆக்டிவிட்டி வந்து ஏற்கனவே நிறையா பார்த்துருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன சம்திங் டிஃப்ரெண்ட், ஏன்னா வந்து ஒரு 30 பேர் தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா வந்து இங்கே வெயில் உண்மையிலே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் வந்து அவங்க வெளியில் வந்து வச்சு விளாடுவாங்களா டீமை விட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் அவங்க வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு இல்லை நாங்கள் விளாடுவோம், ஸோ வி வில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இருங்க, நான் உங்களை காட்டுறேன் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத பாருங்கள். ஓகே ஃபைனு, அவங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிருக்காங்க இப்போ உங்களுக்கு. ஸோ ஓகே ஃபைனு, அடிக்கடி இங்கே நெட்டு ப்ராப்ளம் இருக்கிறனால வந்து அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.